சிறப்பு குந்தங்கிய அல்லாஹ் நல்லடியார்களே அருமையை பெரியவர்களே கண்மனையின் நாயகமும் செய்துனா முகமது ரசூல் அலைவ செல்லம் அவர்களின் அருமை திருப்பேரர் செய்துனா அலை அலி அன்னு அவர்கள் அனை ஃபாத்திமா ரதியில் அன்ஹா அவர்களின் விளை தோன்றல் இமாம் ஹசன் இமாம் ஹுசேன் ரதியில் அன்ஹா அவர்களின் ஆசீர்வாதம் பெற்ற அருமை திருப்பேரர் அண்ணல் பாதுஷா நாயகம் ரயில் உள்ளதாக அவர்களின் நானூற்றி அறுபத்தி மூன்றாவது உருசுடைய நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் நாம் ஒன்று கூடவில்லை அல்லாஹ் ஒன்று கூட்டியிருக்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால் அவன் உடனடியாக ஆணையிடுகிறான் அமரர்களை பார்த்து மலக்குகளே நான் இன்னாரே நேசிக்கிறேன் நீங்களும் நேசிங்க என்பதாக எல்லாம் உத்தரவிடுகிறான் அது மட்டுமல்ல அண்ணன் ஜிபிரிலேசா மகளுக்கு எல்லாம் ஆணையிடுகிறான் ஜிபிரிலே நீங்கள் பூமிக்கு சென்று நான் இன்னாரே நேசிக்கிறேன் அவரை பற்றி நேசத்தை மக்கள் உள்ளங்களிலே நிரப்புங்கள் என்று எல்லாம் சொல்லுகிறான் சுபகானந்தான் ஆக ஒரு மனிதன் ஒரு இறை நேசரை நேசிக்கின்றான் என்றால் அது அவனாக எடுத்துக்கொண்ட விஷயம் அல்ல அல்லாந்தல்லுகாரா அவன் நேசத்தின் காரணமாக அவன் மலக்குகளை நேசிக்க வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக மலக்குகளின் மூலமாக மனித உள்ளங்களில் போடப்பட்டதுதான் வலிமாக உடைய நேசம் சீத்தனம் போட்ட சூழ்ச்சி அல்ல இது மனிதனுக்கு மனிதன் போட்ட விஷயமும் அல்ல அது ஆனால் அல்லாஹாலா மழக்கின் மூலமாக மனித உள்ளங்களை விதைக்கிறான் அவன் போடுகிறான் இன்னொரு நீங்கள் நேசியுங்கள் நானும் முறை நேசிக்கிறேன் ஒருவர் அல்லாஹின் நேசர் என்பதற்கு என்ன சான்று வேண்டும் இதே போன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒருவரை நேசிப்பதே சான்று அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்பதாக சுபகானந்தா சான்று கேட்கிறார்கள் ஆதாரம் கேட்கிறார்கள் அருமை நாயம் ரசூலுல்லாஹி அவர்கள் மசித் நபியலே அமர்ந்திருந்த அந்த வேளையில் ஒரு ஜனாசா அந்த மசித்துக்கு கொண்டு வரப்பட்டது கூடியிருந்த சகாபாக்கள் எல்லாம் அந்த சகாமியை பற்றி பேசுகிறார்கள் அருமை சகாபாக்கர் அறிவுதாக அனைவரும் பேசு இவர் நல்ல மனிதர் இவர் நல்ல காரியம் செய்யக்கூடியவர் அவருடைய இன்னும் புனிதமான காரியம் இப்படியாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காரியமாக சகாபாக்கர்லாம் கலந்து பேசிக்கொண்டிருப்பதை செயல்படுத்த பெருமானார் அசூலே கரீம் சல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் வஜபத் என்றார்கள் வஜபத் என்றால் என்ன இந்த வந்திருக்கிற இந்த ஜனாசா இந்த மையத்துக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு இன்றொரு வரப்பட்டது அதை பற்றி சகாபாக்கள் அவருடைய சில தவறான நடத்தைகளை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்க அந்த வேளையிலே அதையும் கவனிக்கிறாங்க சலதாசலம் அவர்கள் கவனித்து விட்டு சொல்கிறார்கள் வஜபத் வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னாங்க என்ன அவர் இவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது சொன்னார் சொ சாங்கமாக கேட்டாங்க யாரை சொல்லாது என்ன ஒரு ஜனாசா வந்தது வஜபத் என்று சொன்னீர்கள் ரெண்டாவது ஜனாசாவுக்கும் வஜபத் என்ன அர்த்தம் என்ன காரணம் அப்போ சொன்னார்கள் செல்லம் அவர்கள் ஒரு சஹாபியின் மையை தங்கிய கொண்டு வரப்பட்ட பொழுது நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த நல்லவர் என்று சொன்னீர்கள் அதை அதுதான் கபுல் செய்து விட்டான் ஆகவே வஜபத் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று நான் சொன்னேன் பிறகு ஒரு மையை தரும் பொழுது நீங்கள்லாம் அவரை கெட்டவர் என்று சொன்னீர்கள் நான் வஜபத் என்று சொன்னேன் அவருக்கு நரகம் என்று சொன்னேன் அந்தம் சுஹதால்லா மூமின்களே நீங்கள் பூமியில் அல்லாவுடைய சாட்சியாளர்கள் ஒரு நல்லவரா கெட்டவரா என்பதற்கு நல்லவர் என்று ஆயிரம் பேர் பேசினால் அவற்றை எத்தனை தவறுன்னு எல்லாம் மன்னிச்சு அவரை சொக்கவாசி ஆக்கிடுறான் ஆனால் ஆயிரம் பேர் ஒரு மனிதனை கெட்டவன் பேசினா எத்தனை நல்லது தானே அவனை அல்லாஹ் என்ன செய்வான் அவனை தான் முடிவு செய்வான் இவ்வாறு கூறியது இப்படி பிரதமர் ரசூலேக்கர் செல்லாசி சொன்னார்கள் அந்த சுகதா ஃபில் பில்லாரல் நீங்கள் மனிதர்கள் அல்லாவுடைய சாட்சியர்கள் பூமியில் எதுக்காக வேண்டி ஒரு மனிதர் கெட்டவரா நல்லவராக என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கன்னு சொன்னாங்க அப்போ சொர்க்கவாசியா நரகவாசியா யார் முடிவு செய்கிறது அதெல்லாம் முடிவு செய்யணும் அப்போ அதெல்லாம் முடிவு செய்த முடிவுக்கு பூமியிலே எல்லாம் சாட்சியாக ஆக்குகிறான் யாரை சாட்சியாக ஆக்குகிறான் பூமியில் உள்ள மக்களை எல்லாம் சாட்சியாக ஆக்குகிறான் அந்த பூமியில் உள்ள சாட்சியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதரை பற்றி சாட்சியாளர் என்று சொன்னால் அது முடிவு செய்யப்பட்டு போகுது ஆகவே இப்போ இதாக வழி இல்லாவா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும் நம்ம பார்த்தோமா கேட்குறாங்க நீங்கள் தான் பார்த்தீங்களா இவங்க வழி இல்லா ஆவான்னு சொல்லிட்டு சாட்சி கேட்குறாங்க இன்றைக்கி இவங்க வழி இல்லாங்கிறது என்ன ஆதாரம் என்ன ப்ரூஃப் இருக்கா அப்போ ப்ரூஃப் கேட்குறான்ல அது கேட்டது தான் எல்லாம் எப்படி கேட்க வச்சுட்டாங்க இப்போ இந்த நாட்டில் உள்ளவங்க என்ன ப்ரூஃப் காட்டுன்னு சொல்கிறான் இப்போது நம்ம என்ன செய்கிறோம் சாட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் ப்ரூஃப் கேட்குறாங்க இப்போ வழிமார்கள் வழி என்பதற்கு யார் என்ன சாட்சி என்று கேட்குறாங்க நிச்சயமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அசலாம் அழகு வர துல்லாக வரக்கா தூயா வழி அல்லா என்று சொன்னாலே அது சாட்சியாகிவிட்டது அவர்கள் அவருடைய நேசர் என்பதற்கு சாட்சியாகிவிட்டது இது ஒரு சாட்சி போதும் அப்போ எத்தனை ஆயிரம் திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கோடி கோடி மஸ்தானம் பாங்க இல்லையா அப்போ எத்தனையோ கோடி கோடி கோடியான மக்கள் அணி வைத்து நிற்கிறாங்க அப்போ ஆண்டு அத்தனை கோடி மக்களும் அவர்களை சாட்சி சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் நேசிற தான் இது ஒன்று புதுமை எந்த பொருளும் தேவையில்லை சரி ஹஜ்வா பாஸ்தா நாயகம் அவர்கள் வரலாறு அழில்லாடைய வரலாறு நீண்ட வரலாறு சுருக்கமாக நாம் சொல்லுவோம்னால் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வாஷான் அவர்கள் பிறந்தார்கள் ஜமாதுல் ஆஹ் என்பது ஒரு கருத்து ரபியுல் என்பது ஒரு கருத்து இருக்கிறது சிறு குழந்தையிலிருந்து அவர்கள் மார்க்க கல்வியை கற்க தொடங்கி குரானை ஓத ஆரம்பித்த காலத்திலிருந்து செய்து நான் ஹதர் அல் இஸ்லாம் தொடர்பு அல்லா ஏற்படுத்தி கொடுத்தான் வரலாற்றை எழுதப்படுகிறது அவர்கள் தாய் வயிற்றிலே கருவுக்கும் கருவுற்றிருக்கும் போலதே அறிவிப்பு செய்யப்பட்ட அந்த இஸ்லாம் அவர்கள் மூலமாக அவர்கள் வலிமையாக ஆசான் சில நாட்களுக்கு முன்பதாக கதிரிஸ்லாத்தை பற்றி ஒரு தலைப்பே கொடுத்து நாம் பேச வச்சுருந்தோம் அவர்கள் தெளிவாக பேசினார்கள் ரொம்ப தெளிவாக பேசினார்கள் அந்த இஸ்லாம் அவர்கள் வந்து சொன்னாங்க அவங்க வயிற்றிலே இறைசருடைய கரு உருவாகி இருக்கிறது அவர்கள் பிறந்தால் அப்துல் காதிர் என்று பெயர் வைக்க முடியும் அல்லாஹாலா கட்டளை இட்டிருக்கான் என்பதாக அவருடைய கலைகளில் அறிவிக்கப்பட்டது குழந்தையாக பிறந்து மிக சிறு வயதிலேயே குருவானை கற்று தேர்ந்தார்கள் குருவானை கற்று தேர்ந்தார்கள் அந்த குருவானை கற்று தேர்ந்த அந்த நிலையத்தில் எப்படி என்று சொன்னால் நம்ம நடப்போம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே ஓதி கொடுத்த உஸ்தாது யாத்திரியுமா வெளியில் பார்க்கறது தான் நம்ம அரசா உஸ்தாது ஆனால் கூட இருந்து ஓதி கொடுத்ததெல்லாம் செய்தனா அகதூர் அல்லை இஸ்லாம் அவர்கள் அவர்களே ஆசிரியராக இருந்து அந்த ஆசிரியராக இருந்து கற்றுக் ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள் குருவானையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஆக இப்படியே குருவானை கற்று ஷரியத்தை கற்று மார்க்கத்தை கற்று விளங்கி பெற்றோருக்கு சிறுமை செய்து பதினெட்டு ஆண்டுகள் பெற்றோருடன் கழித்தார்கள் பதினெட்டு வயதுக்கு பிறகு மேலும் அடுத்த பத்து ஆண்டுகள் செய்கையை தேடி அடைந்து அவர் சகவாசி இருந்தார்கள் பதினெட்டாவது வயசுலேயே ஆன்மீக ஞானத்தை தேட வேண்டும் என்ற ஆசையும் ஆறும் அவர்களுக்கு உண்டானது தேடி புறப்பட்டார்கள் எங்கே பிறந்தது மாணிக்கப்பூர் இல்லை அவர்கள் குவாலியர் நகருக்கு போனார்கள் அதுவும் யூபி மாநிலத்தான் இருக்குது குவாலியர் நகருக்கு தேடி போய் ஒரு படைந்த கோட்டையிலே தங்கியிருந்து தவம் செய்தார்கள் எப்படி என்று சொன்னால் அவர்கள் கூட வந்த முயனூத்தின் என்ற ஒரு சகோதரர் விளம்பரம் சகோதரர் இல்லை இடையிலே இடையிலே கிடைத்தது சகோதரர் அவர்கிட்ட சொன்னாங்க நான் எனக்கு காமிலான ஒரு ஷேக கிடைக்காம நான் அந்த இடத்தை விட்டு அகலவே மாட்டேன் நகரவே மாட்டேன்னு சொன்னாங்க அல்லாஹ் தாலா அந்த நகரிலே வாழ்ந்து கொண்டிருந்த அஷேஹ் முகமது கவுசு குவாலியர் ரஹம்தாவுடைய அவருக்கு அறிவித்தான் உங்களை தேடி ஒரு மாணவர் வந்து இந்த பால் அடைந்த கோட்டையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர்களுக்கும் அல்லாஹ் சொன்னான் பாதுஷா நாயர் ஏழுதாக அவர்களுக்கும் அது ஆற்றலாக சொன்னான் உங்களுடைய செயக் இந்த குவாலியர் நகரில் தான் இருக்கிறாங்க ரெண்டு செய்தியும் ஒரே நேரத்தில் கிடைத்த உடனே செய்கை தேடி முறீதும் முரீதியை தேடி செய்கும் புறப்படுகிறார்கள் ரெண்டு பேரும் குவாலிய நகருக்கும் அந்த பாழைந்த கோட்டைக்கும் மத்தியிலே சந்தித்து கட்டி தலைவி ஆலிங்கனம் செய்து அழைத்து சென்றவர்களுக்கு பையச் செய்து அவர்களை பத்து ஆண்டுகள் அவர்களை வைத்து புடம்பூட்ட தங்கமாக மாற்றினார்கள் மஹமது ஷேக் முகமது வாரியர் எதிராக தாண்டுவார்கள் இதன் பிறகு பத்து பதினெட்டு மொத்த இருபத்தி எட்டு பத்து ஆண்டுகளுடைய அந்த ஷேகுடைய சகவாசத்தை முடித்ததுக்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் ஜன சஞ்சாரம் செய்தார்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளை பல வெளிநாடுகளை பல வேலையூர்களை பல வேலை மாநிலங்களை பல்வேறு பகுதிகளுக்கு ஊர் ஊராக கிராம கிராமமாக சென்று இஸ்லாத்தை எடுத்து ஏமினார்கள் பாகிஸ்தான் இயல் தா தாண்டுவார்கள் வடநாடுகளிலும் சென்றார்கள் தென் மாநிலங்களிலும் சென்றார்கள் வெளிநாடுகளுக்கும் சென்றார்கள் துருக்கிக்கு சென்றார்கள் ஹுராசானுக்கு சென்றார்கள் மக்கமா நகர் சென்றார்கள் மஜினமா நகர் சென்றார்கள் பக்தாத்துக்கு சென்றார்கள் ஈராக் ஈரான் எல்லா விதமான பகுதிகளையும் சுற்றி பல்வேறு பாஷைகளிலே மக்களுக்கு ஞான உரை ஆற்றி கடைசியாகத்தான் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்றாங்க தமிழ்நாட்டை ஒரு ஊர் ரெண்டு ஊர் இல்லை மொஹல்லதேவுக்கு போனாங்க மற்ற பகுதிகளுக்கு போனாங்க இலங்கைக்கு போனாங்க காயல்பட்டினம் போனாங்க கீழக்கரைக்கு போனாங்க கூத்தநல்லூருக்கு போனாங்க புதக்குடிக்கு போனாங்க இப்படி பல ஊர் திருவாரூருக்கு வந்தாங்க திருச்சிக்கு வந்தாங்க பல ஊர்களுக்கு சென்று ஆங்காங்கே அவர்கள் தவம் செய்து அல்லாவுடைய அச்சத்தையும் பயத்தையும் அந்த மக்களுக்கு உருவாக்கி அவர்களை அல்லாவுடைய நேசராக நேசர்களாக மாற்றுகின்ற விலையை செய்து கொண்டே இருந்தார்கள் ஓய்வில்லாத வேலை ஒரு ஆள் மட்டுமா நானூற்றி நாலு பேர் நானூத்தி நாலு பேருக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த ப பொறுப்பையும் அந்த பாசன் தான் ஏற்றிருந்தார்கள் பதினாறு லட்சம் தாலாம் வழிமார்கள் மூலமாக அவர் இறைநேசர்கள் மூலமாக அற்புதத்தை அல்லா வெளிப்படுத்துகிறார் நத்தம்ன்ற ஒரு ஊர் இருக்கு இப்போ இருக்குல்ல பாசத்துடைய எஜமானருடைய பேரை புல் அடைக்கமாக இருக்கிறாங்க நத்தம் அந்த ஊரில் பெரிய முஸ்தீபத்தி இருந்துச்சு தான் என்ன தண்ணி பெருக்கெடுத்து ஆற்றில் வரும் வெள்ளம் வருகின்ற பொழுது அந்த பகுதியில் உள்ள எல்லா பேய் பெஸா சேத்தானெல்லாம் சேர்ந்து பெரிய ஆட்டம் போட்டு கூத்து அடைச்சி கும்பாலம் போட்டு எல்லா ஊர் மக்களும் அந்த பயமுறுத்துமாஷா நகரில் அவங்க போன உடனே அவங்க இதை சொன்னாங்க இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை எங்கள் ஊரில் இருக்குது தயவுசெய்து தாங்கள் உங்களுடைய கிராமத்தை கொண்டு அதை எங்களுக்கு இல்லாமாக்கி தரணும் அப்பொழுது பாஷா பாத்ஷா ஐயா அவர்கள் போய் அந்த ஆற்றங்கையில் அமர்ந்து கொண்டு எப்போ அந்த செய்தானலாம் ஓரம் கேட்டாங்களாம் அது ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இன்னும் வரை நான் இங்கே இருக்கிறேன் சொல்லிவிட்டு அந்த ஆற்றங்கையில் போய் அமர்ந்து வந்தார்கள் அந்த நாள் வந்தது அந்த அந்த வனங்களில் உள்ள எல்லா செய்தான்களும் பேய் விசாசங்களும் எல்லாமே அங்கேருந்து படை எடுத்து ஆட்டம் போட்டு வர்றாங்க எங்கே வர்றாங்க அந்த தண்ணியில் வராங்க அது பல பல விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க அது எப்படி வந்தாங்க ஆட்டம் போட்டு நாடனும் ஆடிக்கிட்டு அது அதை பார்த்தா பயங்கரமாக இருக்கும் யாருக்கு மற்ற மக்களுக்கெல்லாம் அப்போ சொன்னாங்க எல்லோரும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க எல்லோரும் பயந்து போய் கிட்ட வந்து நிற்கிறாங்க நீங்கள் இனிமே இந்த பகுதிக்கு வரக்கூடாது இந்த ஊர் மக்கள்லாம் பயப்படுறாங்க மக்களை பயமுறுத்துவதக இல்லை நீங்கள்லாம் தயவுசெய்து நீங்கள் போயிருங்க இவங்க இங்கேருந்து போய் அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல அவங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அவன் உடனே அப்படியா உங்களை உழவ நான் சொல்லிட்டான் அவன் யார் நான் அப்படியே கடலில் கலக்கக்கூடியவன் மலையை உடைக்கக்கூடியவன் நான் அப்படி துளி செய்வேன் இப்படி செய்வேன் நான் அப்படி பறத்துவேன் இப்படி பறத்துவேன் நீங்கள் வாங்க பார்ப்போம் அவன் சொல்லி ரொம்ப ஆடம்பரமாக கிளம்பி வந்தாங்க பாதுசா நாயக் அவர்கள் அந்த பாசா நாயக எந்த பதிலும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தான் அந்த ஆற்றை பார்த்து சொன்னாங்க இந்த கூட்டம் வருதுல அப்படியே அமைக்கிற தண்ணிக்குள்ள அது நீ செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லிட்டாங்க வரலாற்றில் சொல்லப்படுகிறது அலை அலையாக மூன்று அலைகளே வந்துச்சான் முதல் அலை வந்ததுன்னே ஒரு கூட்டம் போயிடுச்சு ரெண்டாவது அளவு வந்துச்சு பெருங்கூட்டம் போணுச்சு மூன்றாவள வந்துச்சு பெருங்கூட்டம் போயிடுச்சு இப்படி எல்லா கூடம் அது தண்ணிக்குள்ளேயும் மூலி அழிக்கப்பட்டதாக வரலாம் இப்படி ஒவ்வொரு ஊர் எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த ஊர் மக்களுக்கு நல்லதை செய்து உபதேசம் செய்து திருந்துவதற்கு வழி காமிச்சு நீங்கள் திருந்தி வாழுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அற்புதங்களை காட்டி கராமாத்துக்களை காட்டி கஷ்டங்களில் சிரமங்களில் சிக்கல்களில் சிக்கல்கள் மக்களுக்கு உதவி செய்து உபகாரம் செய்து அவர்களுடைய வாழ்வு அளிப்பது அவர்களுடைய வேலையாக இருந்துச்சு நாட்டிலந்து வரும்போது ஒரு காட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே மான் வந்து முறையிடுது என்ன முறையிடுது நீண்ட நாளாக எனக்கு பிள்ளை இல்லை நான் குட்டி போடவே இல்லை சமீபத்து தான் குட்டி போட்டு குழந்தை உண்டை கரு உண்டாயி குட்டி போட்டேன் இந்த ரெண்டு குட்டியையும் ஒரு ஓனாகி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் எனக்கு அது வேணும் அந்த குட்டி அப்படின்னு இந்த மான் கேட்குது அந்த ஓன கூப்பிட்டாங்க வா நீ ஏன் கூட்டி தீட்டு போன எனக்கு பசி தாங்கலை பட்டினியாக கிடந்தேன் எனக்கு பசி தாங்கலை சாப்பிட்டேன் இப்போ என்ன செய்யறது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாங்க இங்கேயும் நியாயம் இருக்குது அங்கேயும் நியாயம் இருக்குது சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையில் படித்த ஒரு செய்தி வெளிநாட்டில் ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஒரு ஹோட்டலில் ஒரு பொருளை திருடிவிட்டதாக ஒருத்தனை பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கோர்ட்டு கொண்டு போயிட்டாங்க ஜட்ஜி விசாரிக்கிறார் விசாரித்து திருப்பு சொல்கிறாரு ஏன்பா திருடுனேன் கேட்டால் எனக்கு பசியாருன்னு சாப்பிட்டா திருடுனேன் உடனே அவர் தீர்ப்பு சொன்னாராம் இவர் பசி இருக்கிற அளவுக்கு பசி எடுக்கிற அளவுக்கு இவரை கவனிக்காமல் இருந்த அரசாங்கம் ஒரு குடிமகன் திருடுகிற அளவுக்கு பசிக்குது அவனுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கம் அவனை கவனிக்க தவறிடுச்சு அதனால் அரசாங்கம் அவருக்கு உதவித்தொகை வழங்கணும்னு திருப்பி சொந்த வரான் திருடுறதுக்கு ஃபைன் போகிறதுக்கு பதிலாக திருடுனதுக்கு ஃபைன் போகிறதுக்கு பதிலாக அரசாங்கம் உதவித்தகை கொடுக்கணும் அவருக்கு மாதம் மாதம் என்பதாக தீர்ப்புடுனா வரலாற்றில் படித்தோம் பாஷா நான் சொன்னாங்க சரி நீ பசிக்கி நீ சாப்பிட்டுட்ட போய் என்ன செய் நீ தின்னுட்டு போட்ட அந்த மான் குட்டியுடைய எலும்பு கிளும்பு தோல் ஏதாந்தி அழிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் அது நேராக போய் தின்னுட்டு போட்ட கால் இல்லை குழம்பு கால் குழம்பு எலும்பு இல்லை அப்படியே கவி கடந்து போட்டுச்சான் ஒரு துண்டை போட்டு மூடுனாங்க விவசாயம் பேச கொம்பு இதுன்னு இல்லை சுபகானந்தா அல்லாவுடைய திரு எழுந்திரு எழுந்திரு உயிர் எழுன்னு சொன்னாங்க அந்த நபி நாயகம் சல்லா அவர்கள் எப்படியெல்லாம் அலிம்பாக சித்திக்கும் சோதாக்கள் சாரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியது போல எத்தனை கன்சுல் கராமாத பெரிய கிதாபே இருக்குது பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க எல்லா கித்தாபுகள்லேயும் அந்த கித்தாப்புகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அற்புதங்கள் சரித்திரங்களையும் அவர்கள் படித்து பார்த்தா கண் கண் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது இப்போ எல்லாம் தலா அவருடைய கராமாத்துகளை அற்புதங்களை விளங்கி அவர்களுடைய கண்ணியத்தை புரிந்திருக்கிறம்கு செய்வான் நான் அருமை சகோதரர்களே நான் வந்திருக்கிறோமே நாகூர் ஷெரீஃப் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா ஒரு புனிதமான இடம் ஒரு புனிதமான இடம் இது யாரை புனிதப்படுத்தும் தெரியுமா யார் புனிதத்தை தேடி வந்தார்களோ அவர்களை மட்டுமே அது புனிதப்படுத்தும் மக்கம்மா நகரிலே பிறந்த அபூஜகல் நரகத்துக்கு போகிறான் அதை அழகுபக்கர் சித்திக் அவர்கள் சோக்கத்தின் தளபதியாக போகிறார்கள் காரணம் ரெண்டு பேரும் அந்தலம் பெருமானார் அசோத் பார்த்தார்கள் மக்காவிலே பிறந்தார்கள் ஆனால் அந்த பிறந்த புனிதமான் அந்த மண் யாரை புனிதப்படுத்தியது அழகுபக்கர் சித்திகளாக அவர்களை புனிதப்படுத்தியது அபூஜகல் அந்த புனிதத்தை விரும்பவும் இல்லை நாடவும் இல்லை ஆகவே நரகத்துக்கு ஆக்கியது அப்போ சிறை நீங்க சொன்னா திரும்பி நீங்க போற வரைக்கும் நாம் இந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா அந்த பாதுசா நாகூர் நடந்து தெரிந்த மண் பூமி இது அது மட்டுமல்ல நான்கு நான்கு இந்த பூமியில் நடந்திருக்கிறார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது இது ஒரு பனை மரம் புண்ணை மரம் நிறைந்த ஒரு காடு மக்கள் வசிக்காத பகுதி முதல்ல இந்த ரோட்டுக்கு மேலே இருக்கிற மேல நாகூருக்கு தான் வந்தாங்க பாதுசா நாயகம் அவர்கள் வந்து இறங்கின உடனே அந்த ஊர் மக்கள் பெரும் லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக கப்பல்களிலே சரக்கு ஏற்றி வணியம் சென்ற வணிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த பாதுஷார் இல்லாதவர்களை கண்டுகொள்ளவில்லை அவளை உபரிசரிக்கவில்லை அவளுக்கு உதவிகரம் நீட்ட உதவிக்கரம் நீட்டவில்லை திரும்பி கூட பார்க்கவில்லை அதனால் அவர்கள் பாதுஷா நாயர் இல்லாதவர்கள் நீண்ட உபதேசங்களை செய்தார்கள் அவங்க இல்லை இவங்க அறியாத மக்கள் புரியாத மக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீண்ட உரை நிகழ்த்தி அவர்களுக்கு எடுத்து எடுத்து சொன்னார்கள் எவ்வளவு சொல்லி அந்த மக்கள் திருந்ததாக இல்லை கௌரவம் ஆந்தையும் தற்பருமையும் அவர்கள் கூடி கொண்டிருந்தது சரி என்று சொல்லி அந்த ஊரை விட்டு கிளம்பி தான் இந்த நாகூருக்கு வர்றாங்க ஆனால் அண்ணல் பாதுஷா நாகிவையில் எல்லாரும் அவர்களுடைய சொல்லை மதிக்காதன் காரணமாக இளைஞருடைய மனதை புண்படுத்துதின் காரணமாக அந்த மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமும் சோதனையும் வேதனையும் இறங்கி அல்லாத்தாளா மிகப்பெரிய நோய்களை கொடுத்து துன்பத்துக்கும் சேர்த்தும் அல்லா என்பதை வரலாறு ஆனால் அண்ணல் பாதுசா நாயகர்கள் இங்கே வருகின்ற பொழுது இது வெறும் காடாகத்தான் இருந்தது புண்ணை மர காடு பனைமர காடு அதுதான் இந்த நாகரிகை பார்க்குறோம் இருபத்தெட்டு ஆண்டுகள் இருபத்தெட்டு ஆண்டுகள் இந்த நாகூர் சரிகளில் வசித்தவர்கள் ஆன்மீக அரசாட்சி புரிஞ்சிருக்கிற ஹயாத்தாக இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வந்தவர்களை ஆன்மீக பையத்தையும் பெற்று உள்ளத்தை அவர்கள் பரிசுத்தமாக்கி உடலையும் பரிசுத்தமாக்கி உடல் நோயையும் நீக்கி உடல் நோயையும் நீக்கி அவர்கள் தெளிவான ஒரு மனிதராக அங்கிருந்து திரும்பி சென்றிருக்கிறார்கள் நம்மையும் எல்லாம் அத்தகைய புனிதர்களுடைய கூட்டத்தை சேர்த்து தள்ளுவானாக அப்படிப்பட்ட சூழ் நமக்கும் எல்லாம் உருவாக்கி தருவானாக சரி தர்கா சாஹிப்பில் உள்ளே நாம் புகழ் சென்றால் அந்த பாதுஷா நகரில் அவர்கள் வசித்த இடவியது தெரியுமா முதுபோக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் கிழக்கு வாச வழியாக உள்ளே போனால் வலது பக்கத்தில் யாக்ஹுசேன் மண்டபம்னு ஒன்று இருக்குது அதுக்கு சைடில் நீங்கள் போனால் உள்ள ஒரு வாசம் ஒன்று இருக்கும் அதுதான் பாதுஷா நகர்கள் வசித்த இல்லம் அங்கே ஒரு கிணறு இருக்குது அதுக்கு உள்ள அது வரலாறு நீங்கள் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாதுசானவர்களை கொண்டு வந்து இங்கே விட்டு சென்ற செய்து நான் அகூர் அவர்கள் சொன்னாங்க உங்களுக்கு இதோ இங்கே இருக்கிற மண் திடலை நீங்கள் விளக்கி பாருங்கள் அதுக்கு உள்ளே ஒரு சதுரமான கட்டணம் ஒன்று இருக்கும் அதுதான் நீங்கள் வசிக்க வேண்டிய வீடு என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அது மட்டுமல்ல அது உள்ளே ஒரு கிணறு ஒன்று இருக்கும் அதை தோண்டினால் உங்களுக்கு தண்ணீரை ஊற்று பெருக்கெடுத்து வரும் அதுதான் நீங்கள் குடிக்க வேண்டிய தண்ணீர் அந்த தண்ணீரை நானும் ஒரு காலத்திலே குடித்திருக்கிறேன் சிக்கந்தர் துல்கர் என்ற உலகத்தை ஆண்ட அரசரும் நானும் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறோம் என்று ஒரு வாக்குறுதி சொன்னார்கள் அது எப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் ஒரு சம்பவம் அது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி அப்பொழுது கட்டப்பட்ட அந்த கட்டடம் மண்மூடி மறைந்திருக்கிறது நீங்கள் தோண்டி பாருங்கள்னு சொன்னாங்க அதற்கு பிறகு பாதுஷா நாய்வரையில் எழுதானவர்கள் அவர்கள் தோண்டி அந்த தண்ணீர் இன்றைக்கும் இருக்கிறது அந்த கட்டடம் இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அங்கே ஆண்கள் செல்ல முடியாது செய்தால் பாதுஷா நாயகர்கள் வாழ்ந்த இடமாக இருப்பதன் காரணமாக அந்த இடத்தில் அந்த குடும்பம் வசித்ததின் காரணமாக சிறுதான் யூசுஃப் நாயகத்துடைய குடும்பம் அங்கே வசித்ததின் காரணமாக பெண்கள் மட்டுமே இங்கே செல்ல வேண்டும் தங்க வேண்டும் என்று தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கிணற்றில் தண்ணி வீணா யாரும் கேட்டு வாங்கி குடிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை வெளியில் நின்று கேட்டு வாங்கி குடிக்கலாம் இது ஏன் சொல்ல அதே போல் அவர்கள் குளிப்பாட்டப்பட்ட இடம் வலதுபுறத்து உள்ள நுழைஞ்ச உடனே இங்கேருந்து கிழக்கு வாசிந்து உள்ளே போன உடனே வலதுபுறத்தில் உள்ள அந்த ஆசுரா மண்டபம் அவர்களுடைய ஜனாயக துறவைக்கப்பட்ட இடம் அடுத்து பீர் அமைக்க அமர் வந்திருக்கிற உட்கார வைக்கப்பட்டிருக்கிற பீர் மண்டபத்தில் தான் அவங்க ஜனநாயக துறையை தூக்கி வைக்கப்பட்டது கடைசி அவர்களுடைய ஹயாத்து மொழியப் போகிற அந்த நேரில் தான் தன்னுடைய அருமையை குமாரர் செய்தனா யூசுஃப் நாயகத்தை அடை தாதா அடைய சொன்னாங்க நான் இந்த உலகத்தை விட்டு பீன் நேரம் வந்து விட்டது உலகத்தை விட்டு பீண்டு நேரம் விட்டது என்பதாக சொன்ன உடனே அவர்கள் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்தார்கள் சீதா யூஸ் இல்லா தானுவர்கள் சொன்ன ஆளாதீர்கள் மரணம் எல்லோருக்கும் வர வேண்டியது தான் எல்லோருக்கும் வரக்கூடியது தான் எந்த நபியையும் விட்டு வைக்காது அது எந்த வழியையும் விட்டு வைக்காது ஆனால் நீங்கள் எனக்கு பிறகு நான் யோகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மூன்றாவது நாள் வந்து எனது கபலில் வந்து நின்று அஸ்லாம் வலைக்கும் வரகாத்துஹு என்று சொல்லுங்கள் அப்பொழுது என்னுடைய கபிலிருந்து வரைக்கும் சலாம் யா யூசுஃப் என்று பதில் வந்தால் இங்கே இங்கே தங்கி விடுங்கள் இல்லை என்றால் இங்கேயிருந்து நீங்கள் புறப்பட்டு வேறு எங்கேயாவது சென்றுங்க சொன்னாங்க அதே போல் ஜாதா யூசுஃப் ஜாதாராகனவர்கள் மூன்றாவது நாள் இப்போவும் அந்த மூன்றாவது நடந்துகிட்டு தான் இருக்குது சலாம் சொன்னார்கள் வலைக்கம் அலாம் வரமத்துள்ளாஹாத் யா இபினி முகமது யூசுஃப் என்னுடைய அறமையை குமாரரே யூசுஃபே என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் அதனால் தான் இன்றைய வரைக்கும் அவருடைய வாரிசுகள் எல்லோரும் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹல்லா கேமத் நாள் வரைக்கும் அவர்களையும் நம்மையும் வாழச் செய்வானாக இங்கு யாரெல்லாம் இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்களோ பரம்பரை பரம்பரையாக குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக வாழையடி ஆள வாழையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் அல்ல கிராம வரைக்கும் இங்கே வருகின்ற யார செய்கின்ற தங்குகின்ற ஆன்மீக பேர பேராற்றலை பேரொழியை அவர்களுடைய எங்களுடைய உள்ளக்கல்லே ஆட்கொள்ள செய்கின்ற இடமாக அதுதான் நமக்கு அதை ஆக்கிய அறுவ செய்வானாக என்று கேட்டுக்கொண்டவனாக எனது இந்த துவக்க உரையை நிறைவு செய்கிறேன் في اخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته